ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ கௌசி கிச்சன் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நான்வெஜ் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான்ஸ் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதாவது இறால் மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட டேஸ்ட்டில் இருக்கும், அந்தளவுக்கு ஒரு டேஸ்டான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது நான் ஹோட்டலில் ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போயிருந்தனால வீட்லேயே அதை நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வாங்க இப்போ அதை எப்படி செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஒரு 50 ml ஊற்றணும். நான் மரச்சக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லெண்ணெய். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பட்டை கிராம்பு வந்து அப்படியே போடாமல் கொஞ்சம் லைட்டாக இடிச்சிட்டு போட்டிங்கன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும். அது கூட ஒர 1/4 டீஸ்பூன் போல் சோம்பும் சேர்த்து நல்லா அதை பொரிய விட்டுக்கோங்க. நல்லா அது பொறிஞ்ச உடனே கறிக்கிடாமல் இது கூடவே நான் சின்ன வெங்காயம் சேர்க்குறவங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம இது எப்போ இதே பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 2-3 வெங்காயம் நார்மல் சைஸில் இருந்ததுன்னா அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். ஸோ வெங்காயமும் அதுவும் ஒரே ஈவனாக அதை வதங்கி வந்துடும். இது கூடவே நம்ம கொஞ்சம் நான் கொத்தமல்லாம் சேர்க்கப்படுறது இல்லை, உங்களுக்கு கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிட்டாவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது மூணும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம வதங்கினதை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, பார்த்தா உங்களுக்கே தெரியும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருக்கனால அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டே சமைக்கலாம். நல்லா இப்போ வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். ரொம்ப தக்காளி சேர்க்க வேணாம், ஒரு குட்டி சைஸ் தக்காளி இருந்தாவே போதும். அது மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. இல்லை தக்காளி தேவையில்லை அப்படிங்கன்னா அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கெட்டி பதத்துக்கு வரும் அது. இப்போ வந்து நல்லா அந்த தக்காளி வதங்கணும். இது கொஞ்சம் சால்ட்டு போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். உப்பு நம்ம முதல்ல சேர்க்குறத கணக்கு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அப்போ வந்து எடை வச்சு பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மூணுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடவே நான் எடுத்து ஒரு 1/4 கிலோ கீரல் வந்துட்டு நல்லா கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கேன். இதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க. ரொம்ப போட்டு குடையக்கூடாது, இல்லைன்னா உடஞ்சிரும். ஸோ அந்த மசாலா வந்து இதோட சேர்கிற மாதிரி மட்டும் ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் அந்த இறால் வந்து தண்ணி நம்மளுக்கு வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வரையெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சேர்க்கணும், உடனே சேர்த்துடக்கூடாது. இப்போ பாதி இதுக்கு இறால் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் இப்போ ஓரத்துலலாம் தண்ணி நல்லா நிறையாவே வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம மசாலாவை சேர்த்து அந்த தண்ணியிலே வேக வச்சுக்கலாம். நான் 1 ஸ்பூன் மட்டும்தான் மிளகாத்தூள் சேர்க்குறேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ அந்த நண்டு இறாலோட தண்ணி வெளியில் வருதுங்கன்னா அதோட சேர்த்து வதக்கும்போது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்ருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் சேர்த்துக்கல. இப்போ நீங்கள் இதை நல்லா அந்த மசாலாவோட ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். அந்த மசாலா அந்த இறால் வந்து நல்லா செட் ஆகணும். பாருங்கள் நிறையா தண்ணி வந்துருக்கு, நம்ம தண்ணியே சேர்க்கல, தண்ணி இருக்குது பாருங்கள். அதனால் ஸ்டார்டிங்கில் தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கணும் லாஸ்ட்டில். இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் நல்லாவே வற்றி வந்திருக்கு. உங்களுக்கு இந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்ணும் வச்சுக்கோங்கன்னா இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு நான் மசாலா சேர்த்துருக்கேன். மிளகு 1 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு சேர்த்து வறுத்து அரைச்சி அதில் 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். 2.5 ஸ்பூன்கிட்ட நான் போட்டிருக்கேன். இதுதான் இதில் உள்ள காரமே. நான் மிளகாத்தூள் அதில் தான் கம்மியாக போட்டிருந்தது, ஏன்னா அது பெப்பர் ஃப்ரைங்கிறதுனால இது கொஞ்சம் காரமாக பெப்பரோட ஃப்ளேவர் நல்லா இருந்தால் தான் இந்த டிஷ்ஷே சூப்பராக இருக்கும். இதனால் மிளகாத்தூளை குறைச்சிக்கிட்டு பெப்பர் தூளும் சீரகத்தூள் சோம்பு தூள் வந்து சேர்த்து இதில் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா தண்ணிலாம் எத்திருச்சு. இப்போ இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வரல, எண்ணெய் பிரியணும். அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும், நம்ம இறால் வந்து வேகிறதுக்கு ஒரு 7-8 மினிட்ஸ் அது ஆகும். ஸோ நமக்கு தண்ணி வந்து பத்தலைன்னா ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும், சக்க சக்கையாக இருக்கும். இப்போ அதுக்காக கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் நான். 2-3 டேபிள் ஸ்பூன் போல் இருக்கும் தண்ணி.
அந்த மசாலா நல்லா வேகிற காண்டி தான் அந்த தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ பாருங்கள் இப்போ சட்டுனே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து அதில் எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அதை கிண்டும் போது பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் உருண்டு உருண்டு வரும் நம்மளுக்கு. அதுதான் ஸ்டேஜு இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா ஃபுல்லாகவே இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டும். ஸோ அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டே நீங்கள் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரை கணக்கில் வந்துடும். இப்போ இது கூட இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஃப்ளேவர் நெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் லாஸ்ட் நெய் இதில் சேர்த்தா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்குங்கிறது நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து சட்டியிலே ஒட்டாமல் உருண்டு திரண்டு வருது பாருங்கள். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். நல்லா இன்னும் எண்ணெய் பிரியும். அந்த இதெல்லாம் பிரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் அந்த சட்டியில் ஒட்டாமல் உருண்டு உருண்டு வரும். இந்த மாதிரி தான் பதம் இருக்கணும். ரொம்ப ஃபுல்லில் வச்சிட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும் மசாலா எல்லாமே. அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி பரட்டி விடுங்க. மசாலா எல்லா இறாலையும் நல்லா எடுத்துன்னு பாருங்கள். நம்ம போட்ட வெங்காயம் இந்த கலையும் இல்லாத மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இறால் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு குக்காயிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து வேறு எதுக்கு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் இப்போ மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்மளோட பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நம்ம சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிற ப்ரான்ஸ் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்குறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு என்ன டிஷ்ஷஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெப்பர் ஃப்ரை இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சாலும் நீங்கள் இந்த சட்டியில் வந்து கொஞ்சம் சாதம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட். நீங்கள் யாராலாம் சாப்பிட்ருக்கீங்களா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உள்ள ப்ரான்ஸ் பெப்பர் ஃப்ரை கீ ரை ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த சட்டியில் உள்ளதில் கொஞ்சம் சாதம் போட்டு பரட்டி இந்த சாதத்துக்கும் அந்த பெப்பர் ஃப்ரை காம்பினேஷன்லேயும் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் சாப்பிட பிடிக்குங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை செஞ்சுருக்கேன். நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டுன்னு சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு நல்லாயிருக்கா இல்லையான்ட்டு. தேங்க்யூ. நீங்கள் நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.